ஹாய் யூடியூபர்ஸ், நீங்கள் எவ்வளோ தான் வீடியோஸை மேக் பண்ணி போட்டாலும் உங்களுக்கு தேவையான வியூஸும் போக மாட்டேங்குதா, தேவையான சப்ஸ்கிரைபர்ஸும் கிடைக்க மாட்டேங்கிறாங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த நாலு விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணால் போதும், உங்களுக்கு தேவையான வியூஸும் கிடைப்பாங்க, உங்களுக்கு போதுமான அளவு சப்ஸ்கிரைபர்ஸும் கண்டிப்பாக கிடைப்பாங்க. அந்த நாலு விஷயம் நான் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலுங்க. அந்த தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அட்ராக்டிவாக க்ரியேட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த தம்ப்நெயில் தாங்க உங்கள் வீடியோவோட உயிர் நாடினே சொல்லலாம். நீங்கள் வீடியோவில் என்ன சொல்ல வரீங்களோ அதை அந்த தம்ப்நெயிலேயே அவங்க தெரிஞ்சுக்கணும், இதுதான் அந்த வீடியோக்குள்ளே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிளிக் பண்ணும். அந்த மாதிரி இருக்கணும் தம்ப்நெயில். ஒரு வீடியோ சர்ச் பண்ணி வரும்போது நம்ம வீடியோ அங்கே ஷோ ஆகும்போது இதுதான் நான் தேடினது தம்ப்நெயில பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டைட்டிலுங்க. டைட்டில் அதே மாதிரி தான், அதை படித்து பார்க்குறவங்களுக்கு டக்குன்னு புரியணும் இந்த விஷயந்தான் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது அப்படின்னு. நீங்கள் பாட்டுக்கு சம்மந்தம் இல்லாமல் வீடியோ ஒன்றா இருக்கும், நம்ம கண்டென்ட் ஒன்றா இருக்கும், டைட்டில் ஆனால் எதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி, அதாவது ரீச் ஆன டைட்டில் மாதிரி, அந்த மாதிரியான பிரயோஜனமே இல்லை. அதனால் உங்கள் வீடியோவுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு சம்மந்தமான டைட்டிலை டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் டைட்டிலை போடும்போது ஃபுல்லாக இங்கிலீஷ் லெட்டரே ஃபுல்லாக டைப் பண்ணணும்னு இல்லை. ஏன்னா தமிழ் இங்கிலீஷ் படிக்க தெரியாதவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு தமிழ் வாசிக்க தெரியும்ல. அப்போ தமிழ்லேயே நீங்கள் டைட்டில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம வீடியோலாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பீப்புள்ஸ் தான் அதிகமாக பார்ப்பாங்க, அதனால் டைட்டிலை தமிழ்லையும் டைப் பண்ணலாம், தப்பே இல்லை. நீங்கள் டைட்டிலை தமிழில் டைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தமிழில் டைப் பண்ணவானா ஒரு 100 லெட்டர் அதில் டைட்டிலில் நம்ம என்டர் பண்ண முடியுங்களா, அதில் பாதி தமிழில் டைப் பண்ணுங்கள், மிச்சம் பார்த்தீங்கன்னா உங்கள் கீவேர்டு அது சர்ச்சில் வர மாதிரி கீவேர்டை அந்த டைட்டிலாக செட் பண்ணும். ஓகேங்களா? இந்த மாதிரி செட் பண்ணாலே உங்கள் வீடியோ நல்லாவே ரீச் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு டைட்டில் எதுவும் கரெக்டாக செட் பண்ண தெரியலைங்களா, உங்கள் வீடியோ கண்டென்ட்டு இது தான் அப்படின்னு உங்களுக்கு அது தெரியும்ல, அந்த வீடியோ கண்டென்ட்டை அப்படியே யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். எந்த வீடியோ ஃபஸ்ட்டாக அதிகமாக வியூஸ் போயிருக்கு பாருங்கள், அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதில் என்ன டைட்டில் போட்டிருக்காங்க அது ஃபுல்லாக அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடாதீங்க, அதில் என்ன டைட்டில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை புரிஞ்சுக்குங்க. அதை புரிஞ்சுட்டு அந்த மாதிரி அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த மாதிரி அதே டைட்டிலை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாமல் அதே டைட்டிலை போடுங்க, உங்களுக்கு புரிஞ்சதை வச்சு. ஓகேங்களா? அதுவும் உங்கள் வீடியோ ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் தாங்க. டிஸ்கிரிப்ஷனுக்கு ஃபில் பண்ணுறது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் டைட்டில் அப்படியே ஃபுல்லாக செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக செலக்ட் பண்ணி காப்பி பண்ணதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த செலக்ட் பண்ண டைட்டில் அப்படியே ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததாக நீங்கள் அந்த வீடியோவில் தான் சொல்ல விட்டுருந்தாலோ ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்ல விட்டுருப்பீங்க, அந்த இதான் விட்டுருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் இமெயில் ஐடி, உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு அதான் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பரு, இல்லைன்னா உங்கள் வெப்சைட்டு, உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி, இல்லைன்னா எதாவது ஆப்பை பற்றி சொல்லியிருந்தீங்கன்னா அதோட லிங்க்கு, அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேகு. ஹேஷ்டேகும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக போடணும். ஏன்னா இதில் ஏதாச்சும் ஒரு ஹேஷ்டேக்கில் உங்கள் வீடியோ அங்கே சர்ச் ஹிஸ்ட்ரியில் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த ஹேஷ்டேக்கும் நீங்கள் கண்டிப்பாக போடணும். ஹேஷ்டேக் எனக்கு டைப் பண்ண தெரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் அந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ரேபிட் டேக்னு டைப் பண்ணுங்கள். RAPIDTAGS டைப் பண்ணிவிட்டு இல்லை ஃபஸ்ட்டு வருது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது இந்த மாதிரி தான், இந்த லிங்கோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் யூஸ் டூல் ஃபார் ஃப்ரீன்னு இருக்குது பார்த்தீங்களா, கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்கள் டைட்டிலாக காப்பி பண்ணிக்கோங்க. அதில் அந்த சர்ச் கீவேர்டாக வைக்கணும்னு சொல்லியிருந்த டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கிலீஷில் டைப் பண்ண சொல்லியிருந்தேன்னு, அதை மட்டும் இங்கிலீஷில் தான் இருக்கணும், அதை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நம்ம இந்த ஆப் நம்ம அந்த வெப்சைட்டுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே சர்ச் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா ஹேஷ்டேகுமே இங்கே வந்துடும். அதை நீங்கள் காப்பி பண்ணி ஜஸ்ட் பேஸ்ட் மட்டும் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி எடிட் பண்ணால் போதும். இப்போ அதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு உங்கள் வைட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் பேஸ்ட் ஆகும். இதில் எல்லா வேடிங்ஸுக்கு முன்னாடியும் கண்டிப்பாக ஹேஷ் வேணும். வேடிங்ஸ் எல்லாம் அந்த லைனுக்கு முன்னாடி, இந்த லைன் கரெக்டாக எங்கே முடியுதோ இந்த கமா எதுவுமே இருக்கக்கூடாது, அதெல்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லைனாக செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒவ்வொரு வேடு முடியும் போதும் கரெக்டாக அந்த
டேஷ் மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டேஷை எல்லா வீடையும் முடியும் போதும் நீங்கள் செட் பண்ணணும், அப்போ தான் அந்த ஹேஷ்டேகு கம்ப்ளீட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் செட் பண்ணணும். ஒவ்வொரு வேடிங்கில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹேஷை கண்டிப்பாக போடணும். இந்த மாதிரி போட்டு இந்த கமாலாம் எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் செட் பண்ணிங்கன்னா ஹேஷ்டேக் ரெடி ஆயிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற டேக்ஸு. இந்த டேக்ஸும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ டைட்டிலை காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஹேஷ்டேக் எடுத்தோம் பார்த்தீங்களா, சேம் அந்த வெப்சைட்டில் இருக்கிற அந்த சேம் அதே போதும். அதே டைட்டிலை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஹேஷ்டேக்லாம் வந்துருங்களா, வந்ததுக்கப்புறம் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நம்ம வைட்டியில் டைரெக்டாக பேஸ்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி இதில் டைரெக்டாக எப்படி பேஸ்ட் பண்ண முடியாது இதை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. அதில் எப்படி பேஸ்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுள் க்ரோமில் தான் உங்கள் வைட்டி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். என் ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வைட்டி ஸ்டூடியோ டைப் பண்ணி கூகுள் க்ரோமில் உங்கள் அக்கௌண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இதோட லிங்க்கு வேணால் நான் கீழே தரேன், நீங்கள் அதில் கிளிக் பண்ணதும் உங்கள் ஐடி இந்த மாதிரி தான் வரும், உங்கள் யூடியூப் அக்கௌண்ட்டு. நீங்கள் அதில் உங்கள் சேனலை செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஏன்னா நீங்கள் டைரெக்டாக யூடியூப் ஸ்டூடியோன்னு டைப் பண்ணும்போது திரும்ப திரும்ப உங்கள் யூடியூபுக்குள்ளே தான் போகும். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்படி திரும்ப உங்களுக்கு யூடியூப்பில் போச்சுன்னா திரும்ப பேக் வந்துக்கிட்டே ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி தாங்க நம்ம சிஸ்டமில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு மொபைல் ஃபோனில் ஓப்பன் ஆகாட்டினா நீங்கள் சிஸ்டத்துலேயே பண்ணிடலாம். இந்த மாதிரி இந்த ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சேனலில் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் வேறு ஏதாவது இமெயில் ஐடியில் இருந்துச்சுன்னா இல்லை சேனல் இருக்குது பார்த்தீங்களா, யுவர் சேனல்னு, அதை கிளிக் பண்ணிங்களா நீங்கள் உங்கள் சேனலுக்கு மாற்றிக்கலாம். இதில் அந்த கண்டெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள், ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்டெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்கள் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் அந்த பென்சில் பட்டன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பென்சில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி தான் வரும். இதில் அப்படியே கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் ஷோ மோர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா டேக்ஸுன்னு இருக்கும். இந்த டேக்ஸில் இப்போ நான் எதுவுமே இல்லைன்னா இப்படி எம்டியாக தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்குங்களா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இதில் என்ன பண்ணிடுறீங்கன்னா, இதில் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ண அந்த இதை டேக்ஸ் எல்லாம் இதில் பேஸ்ட்னு கொடுத்துங்க, ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே பேஸ்ட் ஆயிரும். இப்போ நான் எதுவுமே காப்பி பண்ணல, அதனால் அங்கே பேஸ்ட் ஆகலை. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பேஸ்ட் ஆயிரும். இப்போ நான் ஏன் பேஸ்ட் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய அந்த டைப் பண்ணி வச்சாலாம் போயிடறதுனால தான் நான் பேஸ்ட் பண்ணல, எதுவும் நினச்சிக்காதீங்க வேறு ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆயிரும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா சேவ்னு இருக்கா, காமிக்கிறேன், இங்கே சேவ்னு இருக்குங்களா, அந்த சேவை கிளிக் பண்ணிக்கோங்க, சேவ் ஆயிரும். அடுத்ததான் இங்கே பார்த்தீங்கன்னா எண்ட் கார்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்ட் கார்டு எல்லோரும் செட் பண்ணும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீடியோ இப்போ பார்த்து எல்லோரும் இப்போ கிளிக் பண்ணி பார்த்துட்டாங்க. உங்கள் வீடியோ பார்த்து முடித்ததும் உங்கள் வீடியோ ஃபினிஷ் ஆக போகும்போது இந்த எண்ட் கார்டு பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். உங்கள் வீடியோவை அவங்களுக்கு இன்னும் அடுத்த வீடியோ பார்க்கணும்னு தோணும்போது கண்டிப்பாக அந்த எண்ட் கார்டு அப்படியே அங்கே ஷோ ஆகுங்களா, அப்போ அதில் நிறைய பேர் அதை கிளிக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த எண்ட் கார்டை நீங்கள் கண்டிப்பாக போடணும். அப்போ தான் உங்கள் வீடியோ அடுத்தடுத்து சஜஷன் ஆகி அப்படி போய்கிட்டே இருக்கும். அதனால் இந்த எண்ட் கார்டில் உங்கள் மோஸ்ட்டாக ரொம்ப வியூஸ் எல்லாம் அதிகமாக போயிருக்கும், இல்லாட்டினா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாத்துக்கும் ஆனால் யாரும் பார்க்கல அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் இந்த எண்ட் கார்டில் கொடுங்க, கண்டிப்பாக கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இதெல்லாம் கரெக்டாக செட் பண்ணாலே உங்களுக்கு நல்லாவே வியூஸு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே நல்லா கிடைப்பாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.